அதுவும் சண்டையே இல்லாம ஒரே வீட்டுல வாழ்றாங்கன்றப்ப ஒரு பக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னா, வைரலான மீம்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான மீம்ஸ் பார்த்தா இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். எஸ் ரொம்ப வந்து ஃபன்னியான இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸை பார்த்தா இன்னைக்கு நாம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கோம். நேத்த வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து தரமாக இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்து முன்னாடி, என்னோட பேர் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து ஹாலுசினேஷன் கான்செப்ட் இன் மூவி, த்ரீ மூவி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, கோப்ரா டம்மி துப்பாக்கி மாதிரி ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹாலுசினேஷன் கான்செப்ட் வந்து கோப்ரா செம்மையாக இருந்துச்சு. அந்த கிளைமேக்ஸில் பிச்சு உதறிட்டார், அந்த அன்னியன் படம் ஞாபகம் வச்சு நம்மளுக்கு கண்ணில், அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே கேரக்டர் தான், நாலஞ்சு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அதோட பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணி, வாய்ஸை சேஞ்ச் பண்ணி, ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணி பேசுகிற இது இருக்குல்ல வேற மாதிரி, அது ஒரு க்ரியேட்டிவாக இருந்துச்சு எங்களை பார்க்குறதுக்கே. அது கதையில தான் கொஞ்சம் வீக் பண்ணிட்டாங்களே அந்த செகண்ட் ஹாஃப்ல, கதையில தான் வந்து கொஞ்சம் பயங்கரமாக சொதப்பிட்டாங்க. பட் ஆனால் அந்த இது செம்மையாக இருந்துச்சு, இவரோட ஹாலுசினேஷன் இது வந்து சக்கதாக இருந்துச்சு படத்தில். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காம போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து என்னன்னா வந்து, டேட் பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆனியே என்னாச்சு மீம், இவர் வேற இதையே கேட்டுட்டு இருக்காரு, ஃபைல் ஆனான்னு சொன்னால் கறி துப்புவீங்கன்னா செலக்ட் ஆனான்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் பொய்ய சொன்னேன், நீ மறுபடியும் அதையே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நூறு பொய்யை சொல்லுவேன், அந்த நூறு பொய்யை மறைக்கிறதுக்கு ஆயிரம் பொய்யை சொல்லுவேன். எதுக்கு இப்போ இந்த டைலாக் உனக்கு, இல்லை பொய் சொல்லிட்டோம்ல, இப்பயுமே ஒரு பொய் சொன்னால் அந்த ஒரு பொய்க்கு ஆயிரம் பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க, அது உண்மையாக பொய்யானு சொல்லி எனக்கு தெரியல. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணும் சொல்லி மறக்காமல் போய் கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். அண்ட் உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் என்ன ஒரு பொய் சொல்லியிருப்பீங்க, அந்த பொய்க்கான விடையை நீங்கள் சொல்லியிருக்கீங்களா, அதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு இல்லை நான் உங்கள்கிட்ட பொய் தான் சொல்லிட்டேன், உண்மை இதுதான் சொல்லி மறுபடியும் எப்போனா வந்து சொல்லியிருக்கீங்களா சொல்லி மறக்காமங்களா போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட்டை செலக்ட் ஆயிருக்க அதையும் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஆனா வந்து, மீ வாட்சிங் ஆப்பிள் 14 லான்ச் ஈவெண்ட், மை 2-digit பேங்க் பேலன்ஸ் அமௌண்ட். இந்த மீம் வந்து எனக்கு செட் ஆகும், எப்போ பார்த்தாலும் ஆப்பிள் 14 கடகம். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆப்பிள் எதுக்கு நம்மளுக்கு சொல்லுங்க பாப்போம். ஆப்பிள் போனு நான் பணம் கோடி கோடியா சம்பா, இல்ல லட்சங்களையா நம்ம வந்து சம்பாதிருக்கோம், முதல்ல வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை பாருங்கடா, அதுக்கப்புறம் ஆப்பிள் போன் வாங்க, நீ ஆப்பிள் வாட்ச் கூட வாங்க, இல்ல ஆப்பிள் வண்டி கூட வாங்கடா விட்டா யார வேண்டாம்னா உன்ன சும்மா. ஃபர்ஸ்ட் எதுக்கு நம்மளுக்கு ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப ஸ்டூடெண்டா இருக்கணும், ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறப்ப நம்ம பிசினஸ் மேனா இருந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா நான் சொல்றது ஆப்பிள் போன் வாங்குங்க, வாங்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல இங்க, பட் ஆனா அதுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட்டை நம்ம வந்து செட் பண்ணி வாங்கினா தான் கரெக்டா இருக்கும். அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து, மை பெஸ்டி ஸ்பீக் இன் நார்மல் கேமரா, பெஸ்டி பேய் மாதிரி நீ, ஐயோ பேய். ஆமா, இது ஒரு பொன்னியின் செல்வன்ல வந்து ஒரு ஷாட் தான் இது. ஆனா சம என்னன்னா வந்து, நார்மலாகவே பொண்ணுங்க வந்து மேக்கப் போடாமல் இருந்தால் செம்மையாக இருக்கும், ஆனால் அவங்க ஃபில்ட்ரு போட்டு 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 இருக்கிற முஞ்ச பேய் மாதிரியே பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு பிடிக்காது. ஆமாம், பொண்ணுங்க நார்மலாக இருந்தாலே நல்லா தான் இருக்கும். மேக்கப்ன்றது ஒரு லேயர் மாதிரி, சோப் போட்டு கழுவுனா அந்த மேக்கப் போயிடும், ஆனால் ஒரிஜினல் முகம் வந்து நீ என்ன தான் சோப்பு போட்டு, இல்லை நிர்மா போட்டு, இல்லை சபினா போட்டு, ப்ரஷ்ஷை வச்சு, இல்லை இரும்பு நாள் வச்சு தேய் தேய்னு தேய்ச்சாலும் ஒரிஜினல் போகாது, டூப்ளிகேட் கரைஞ்சிடும், இல்லை போய்கிடும். அது வல்க விழுந்தது விழுந்தது தான், நீ என்ன தான் போயிட்டு மூலிகை மரத்துலேருந்து வேறு புடின்னு வந்தாலும், இல்லை அமேசான் காட்டுக்கே போய் வேறு புடின்னு வந்து உன் தலையில் போட்டு நல்லா தேய் தேய் தேய்ச்சாலும் வல்க மாறாது. அச்சா புரிஞ்சா, புரிஞ்சவனுக்கு பிஸ்தாடா. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து, ஹல்க் ஐயா நீங்களா, நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். இது பாருங்க, அழுக்கு மாதிரி இருக்கிற நம்ம ஏஆர் ரஹ்மான் சேம், கண்ணாடி அதே மாதிரி இருக்குது, கோட் சூட்டும் அதே மாதிரி இருக்குது, அந்த அல்கோட க்ரீன் இருக்குல்ல அதே மாதிரி லைட்டாக ஷேடு வந்து ஏஆர் ரஹ்மான் மேலேயும் இருக்கு. என்னடா இது, ஒருவேளை அழுக்குக்கு
டூப்பா ஏறாம தான் நினைச்சிருப்பாரோ நடிச்சிருப்பாரோ இருக்கலாம், ஒருவேளை இருக்கலாம். ஆமா நல்லா இருக்குல்ல. இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி மறக்காம போய் கமெண்ட் செக்ஷன் ரிலீவ் பண்ணுங்க. அந்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் எல்லாம் எப்படிதான் வந்து பண்றானுங்கன்னு சொல்லி தெரியல, எங்கெந்த போடாங்க உருவுறானுங்கன்னு சொல்லி தெரியல, எப்படிதான் மைண்டை ஓடுறானுங்கன்னு சொல்லி தெரியல. ஆமா இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி வரவங்க போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீன்ஸ் வந்து ஏன்னா வந்து ஃப்ரெண்டு மச்சான் கேஷுவலா இருக்கேன் ஒரு போட்டோ எழுது கேஷுவல், இதுதான் மரத்தை பாக்குறது இல்ல பாத்ரூமை பாக்குறது அதெல்லாம் கேஷுவல் லுக்குன்றானுங்க. ஆமா கேஷுவலா இருக்கேன்டா ஒரே ஒரு போட்டோடா, கேஷுவலா இருக்கேன்டா ஒரே ஒரு போட்டோடான்னு சொல்லி எங்க போனாலும் ஒரு போட்டோ எடுப்பானுங்க. ஏன் பாத்ரூம் போனாலும் மச்சான் பாத்ரூம்ல உட்கார மாதிரி உட்காறேன் நல்லா கேஷுவலா ஒரு போட்டோ எடுறான்னுவானுங்க. இவன் கூட பழகினதுக்கு பேசாம தூக்கில் தொங்கிருக்கலாம்னு சொல்லி சில டைம்ஸ் தோணும். இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி மறக்காம போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் வந்து ஏன்னா வந்து யாரு சாமி நீ, உண்மையாக அப்படிதான் தோணுது எனக்கு, யாரு சாமி நீ 15 மனைவிகள் மற்றும் 107 குழந்தைகளுடன் ஒரே வீட்டில் ஒன்றாய் வாழும் நபர் சண்டையை இல்லையாம். 15 வைஃப், 15 பொண்டாட்டி, 107 குழந்தை, அதுவும் சண்டையே இல்லாம ஒரே வீட்டில் வாழ்றாங்கன்றப்ப ஒரு பக்கம் வந்து நல்லாடுறா நீயாவது நல்லாடுறான்ற மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் இன்னொரு பக்கம் வயிறு எரியுது, எனக்கு இன்னும் ஒன்று கூட செட் ஆகலடா, ஆனால் உனக்கு 15 அது கூட விட்டுருவோம்டா, 107 பசங்கன்ன பேர் இதை நான் விட மாட்டேன்டா, வயிறு எரியது தான் எனக்கு கூட பரவாயில்லடா. டே 90 கிட்ஸ் நீங்கள்லாம் என்ன கீதி ஆகுங்கன்னு தெரில, ஆனால் ஒரு பக்கம் நல்லா இருடான்ற மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் வயிறும் எரியுது. ஏன்னா ஒருத்தம் கூட எனக்கு இன்னும் செட் ஆகலடா, கல்யாணம் கூட இன்னும் ஒருத்தம் கூட செட் ஆகல எனக்கு. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி மறக்காமங்கில போய் கமெண்ட் செக்ஷன் போய் லீவ் பண்ணுங்க. எஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் யாரும் பண்ணவே மாட்டேன்றீங்க, லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை நீ யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடப்போகிற வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் வச்சுக்கல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க்கும் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் போய் ஃபாலோ போனேன்னு நினச்சிக்கனா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.